இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சமைச்சு சாப்பிட போறோம். இங்க மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு வெட்டி குடுத்தீங்களா? நீ என்ன பண்ண போறதா? செய்ய போயிருக்கோம். அந்த ரின் பவுடர் போட்டீங்களா? வாய் எடுத்து போட்டா சாப்பிடுறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராங் நண்பர்கள். வெல்கம் டு நியூ விலாக். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சமைச்சு சாப்பிட போறோம். யார் கூடனா? கேடி தமிழன் கூட. நான் ஹாக்கி. வாங்க அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், தோட்டம் வந்தாச்சு. நான் கேடி தமிழன் எங்கன்னு தெரியல, பார்ப்போம். கேடி தமிழன் வந்தோடனே நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேடி தமிழன் வந்தாச்சு. சரி, நம்ம அப்படியே கிளம்புவோம். வாங்க. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குவாரண்டைனில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா லாக்டவுனும் முடிஞ்சு நீ அதனால தான் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணியிருக்கோம், பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். எல்லோரும் வந்தாச்சு, தோட்டத்துக்கும் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கணும். அதுக்கு கீழே ஏதாவது வைக்கணும்ல, நம்ம தோட்டத்தில் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக வாழை இலையில எடுத்து வாழை நம்ம எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ வாழை இது இருக்குது, இங்கே கட் பண்ணி எடுத்து வைப்போம். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு வித் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். என்ன மீன்னா மத்தி மீன். மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வச்சு பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட போகிறோம். என்ன போய் மீன் கிளவு வச்சுட்டான் கிட்ட வாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு குடல்லாம் எடுத்துட்டு இது பண்ணுமாமா. தண்ணி கீழே ஊத்திட்டு வந்து போற. கைஸ் அவங்க மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம போய் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு தேவையான விறகெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணுவோம். வாங்க போவோம். ஹாய் காய்ஸ், மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட புளி, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, எண்ணெய், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மீன் நம்ம கழுவி வச்சது. அங்கே பாருங்க, மத்தி மீன் வாங்கியிருக்கோம். ஹாய் காய்ஸ், இவங்களுக்கு முதலேயே என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தது போக இப்போ மறுபடியும் சில திங்ஸ் எல்லாம் பத்தலை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்கிட்டு வருவோம், கொடுப்போம். சமைச்சா நம்ம சாப்பிட்றதுன்னு தான் நம்மளுக்கு வேலை. முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து போடு கடுகு, சீரகம், வெங்காயத்தை போட்டாங்க, சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம். இதுவே வடக்கல் ஃபுல்லா நம்பிருச்சு. இனி மீனை போட்டா மீனுக்கு எங்க இடம் இருக்கு? மீனு குளிச்சு வெளியே வந்துடாது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வணக்கணுமாமா. நல்லா கீறிட்டாங்க. தக்காளியே பொடி பொடியா அரைஞ்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போட போறீங்க? பச்சை மிளகாய் மட்டும் நம்ம இதுக்குள்ள போட்டுக்கோம். இன்னும் வெங்காயமும் பூண்டும் இன்னும் நல்லா வணங்கணும். தக்காளிய இப்படி இருக்கிறது கூட கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வெந்துடும். கேட்டுங்க மக்களே, கேட்டுங்க. இல்ல சில பேர் மிக்ஸியில அரைச்சு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம கையில பூண்டெல்லாம் நம்ம மிக்ஸியிலே போடுவாங்கல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி போடக்கூடாது.
அப்படி போட்டாலும் டேஸ்ட் இருக்கும்ல? டேஸ்ட் இருக்கும். பூண்டு எதுக்காக போடுறதுன்னா, மீன் இருக்கு தெரியுமா, மீன் சாப்பிடும் போது அதோட வாசல வந்து கொஞ்சம் அதிகமா நெடி அடிக்கும் சில பேத்துக்கு. சில பேர் கொஞ்சம் மீனோட வாடை இருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது, அதுக்காக தான் பூண்டு நிறைய போடுறது. அது இல்லாம மிளகா பொடி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஜீரண சக்தியும் நெஞ்சரிச்சலும் இல்லாம இருக்காக தான் பூண்டு போடுறது. தக்காளி போட்டு போட்டு அதை அப்படியே போட்டுட்டு ஓகே. இது எவ்வளவு நேரம் இருக்கணும்? இது இந்த தக்காளி நல்லா சுண்டி தக்காளியும் இந்த இது மாதிரி வெங்காயம் இதெல்லாமும் எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கு. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு போடுறோம். உப்பு கைஸ் இப்போ வந்து தேங்காய் கேட்டாங்க. சரி தேங்காய் உரிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். அதை கேடி தமிழ் உரிச்சிட்டு இருக்காரு. தேங்காய் விஷ்ணா பாரு முன்னாடி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா கைஸ் சமதம் இதாக இருக்கு, வெயிலாக இருக்கு, வேற என்ன பண்றது? எனக்கு ரெடி கொடுத்தீங்களா? இளநீ கேட்டு இப்ப வந்து தேங்காய் குடிக்கிறான். கணக்கு சால்வ் ஆயிருச்சு. குடுத்துதான் செய்ய போயிருக்கோம். நீ குடுக்கல, அதை நானே குடிச்சேன். கணக்கு சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க தான் சாட்சி. அவன் ஒரு தேங்காய் குடிச்சிட்டா, நான் ஒரு இளநி குடிச்சிட்டேன். இப்ப எல்லாம் எடுத்து மீன் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் மஞ்சள் பொடி போடுறாங்க. சில பேத்துக்கு ஸ்மெல்லு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும், அதுக்காக தான் இது போடுறது. இல்லாட்டி போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா, 2 கிலோக்கே நான் போட்டிருக்கிறது ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அடி குடிக்கு முதல்லே பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். வாரத்துல வந்து பண்ணி விடு. இது வந்து ஆப்ஷனலா? இது ஆப்ஷனல். வேணும்னா சில பேத்துக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஏதோ தண்ணி ஊத்துறாங்க. வரமிளகா தூள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சாம்பார் பொடி மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிற மிளகா தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமா வெந்தயம், மிளகு ரெண்டையும் வறுத்து அரைச்சு பொடி. இது தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்ல மீனை போட்டுடலாமா? தண்ணி நல்லா சுண்டணும். தண்ணி சுண்டனதுக்கு அப்புறம் இப்ப எடுத்து மீனை போடுறாங்க. கையில தான் எடுத்து போடணும், கை எரியுதுங்கிற மாதிரி ஒன்று இதில் எடுத்து போடுறேன். ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் வேகணும்? இது ஒரு 10 நிமிஷத்தில் போதும். மீன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கரைஞ்சிடும். ஆக்சுவலாக இதுவே ரொம்ப கரையும். இங்கே மீன் குழம்பே கொதிச்சுட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம பையன் இங்கே சிக்கனை கழுவிட்டு இருக்கான். ஹாய் கைஸ், வாங்க சிக்கன் கழுவுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஆன்டி பாக்டீரியல். தேவையான அளவு எண்ணெய் ஊத்துறோம். நாலா போட்டு நானும் மிளகா போட போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அடுத்து வெங்காயமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடு. ஓ மிளகா போட்டிருக்கு, அது போக பெப்பர் பொடி போட்டிருக்கு, லைட்டா மஞ்சள் பொடி போட்டிருக்கியா? ஓகே சூப்பர். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொண்டு வரோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சிக்கன் சிக்கன் ஓகே. சிக்கனை போட போகிறோம். அவ்வளோதான். கல் நீளமாவா இருக்கு எனக்கு. சாப்பாடு சின்ன பெப்பர் சிக்கன் நல்லா பெப்பர் இறங்கிருக்கு.